தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வராக நதி ஆற்றின் கரையோரம் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள கல்லாறு, செலும்பாறு, கும்பக்கரை ஆறு ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மற்றொரு புறம் பார்த்தோம்னா சோத்துப்பாறை அணை அதன் முழு கொள்ளளவை எட்டி அணையிலிருந்து வினாடிக்கு 462 கன அடி நீர் தண்ணீர் உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் காரணமாக இந்த இரண்டு நதிகளிலிருந்தும் வரும் நீர் வராக நதியில் வழியே செல்கிறது. தற்போது பார்த்தோம்னா வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெரியகுளம், மேல்மங்கலம், ஜெயமங்கலம், குள்ளப்புறம் ஆகிய பகுதியில் உள்ள வராக நதியின் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆற்றின் கடக்கவோ ஆற்றில் குளிக்கவோ கூடாது என்றும் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.